முடியை வளர வைக்கிறதுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்லேயே ரொம்ப பெஸ்ட்டுன்னா அது இது ரெண்டும் தான். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல சில்கியாக இருக்கும், அப்படி ஸ்ட்ரைட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ ஹேர் வந்து பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும், ஹேரோட டெக்ஸ்டரே வந்து நல்லாயிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸாக இருக்குக்கா, முடி ஃபுல்லாகவே ஒரே வெடிப்பாகவே இருக்குது, இதனாலேயும் முடி ரொம்ப கொட்டுது, முடி வளரவே மாட்டுது, ரொம்ப வருஷமாகவே முடி வளர மாட்டுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கான ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் அவங்க ஸ்ப்ளிட்டன்ஸ்லேருந்து ஹேர் ஃபால் வரைக்கும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபால் அப்படின்றது வந்து நமக்கு உடனே வந்து முடி கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. சப்போஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால கூட இருக்கலாம், இல்லை நம்ம தண்ணி மாற்றி குளிச்சிருக்கலாம், இல்லை நமக்குள்ள உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து காமன் தான். ஸோ முடி கொட்டுது அப்படின்றதுக்காக நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஏன்னா ரீசெண்டாக நிறைய கமெண்ட்டில் வந்து ஹேர் லாஸ் இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது, முடி கொட்டுறது எல்லாருக்குமே நார்மல் தான். எனக்குமே ஒரு நாளைக்கு 10-20 முடி கொட்ட தான் செய்யும். ஸோ இதுக்காக எல்லாருமே ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க, ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் சீக்கிரமாவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்க 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு கூட யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணா 2 வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கண்டினியூவா கூட யூஸ் பண்ணலாம். இதுல நான் எடுத்துக்கிட்ட 2 இன்கிரீடியன்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது இது ரெண்டும் தான். நான் அடிக்கடி யூஸ் பண்ணி என் முடியை வந்து வளர்த்ததுக்கு காரணமே வந்து இந்த ரெண்டும்னு சொல்லுவேன். ஸோ இதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹேர் பேக்கை கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மம்மா எர்த்துலேருந்து 3 நரிஷிங் கோல்டு க்ரீம் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மம்மா எர்த்துலேருந்து உப்டன் நரிஷிங் கோல்டு க்ரீம் பற்றி தான். இது வந்து ஒரு நல்ல டர்மரிக் அண்டு சாஃப்ரானோட ஸ்மெல்லோடு இருக்கும். அப்படியே வந்து இதோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பட்டர் மாதிரி இருக்கும். பட்டர் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த க்ரீமும் இருக்கும். இதை நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், யூஸ் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். நம்ம பாடியில் வந்து நம்ம சென்ட் பர்ஃப்யூம் எதுவுமே அடிக்க தேவையில்லை, அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து நம்மளோட பாடிக்கு கொடுக்கும். மம்மா எர்த்தோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து டெர்மட்டாலஜி டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த க்ரீமும் வந்து டெர்மட்டாலஜி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆல் ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்லேயே வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைரக்ஷன் ஆஃப் யூசஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஜென்ரலாக இதை எப்படி யூஸ் பண்ணணும், நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட ஒரு டெமோ காட்டிடுறேன். இந்த க்ரீமை வந்து நான் டே அண்ட் நைட் 2 டைமுமே யூஸ் பண்ணுவேன். நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். இது பார்க்குறதுக்கு பட்டர் மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம பாடி ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு லோஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒயிட் பேச்சஸாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல தண்ணியே இருக்கக்கூடாது, உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ட்ரையாக தான் இருக்கணும். ஏன்னா இதுவும் வந்து நல்ல ஒரு ஆயிலி மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் பாடி வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நீங்கள் அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஸ்கின் ஆகும்ல இந்த கிளைமேட்டில். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா க்யூர் பண்ணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களோட ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் 2 ஃப்ளேவர் இருக்குது. ஒன்று வந்து காஃபி வித் விட்டமின் இ, இன்னொன்று விட்டமின் சி ப்ளஸ் ஹனி. இது ரெண்டுமே வந்து செம்மையான ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். காஃபியெல்லாம் காஃபி க்ரீம்லாம் வந்து அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்மெல் இருக்கும், செம்மையான ஒரு ஸ்மெல். ஸோ குழந்தைங்க கிட்டலாம் வந்து இதை நம்ம வச்சுக்கவே கூடாது. சப்போஸ் அவங்க எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. ஸோ குழந்தைங்க கிட்டேருந்து இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கிறது நல்லது. இந்த 3 க்ரீமுமே வந்து சேம் தான். இது வந்து பட்டர் மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்ஸில் பட்டர் மாதிரி தான் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். லாஸ்ட் ஒன் விட்டமின் சி ப்ளஸ் ஹனி. இது எல்லாமே வந்து நம்மளோட பாடியிலேருந்து ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசத்தோடு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சேம் 300 ருபீஸ் தான். இது எல்லாத்துலேயுமே வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கும்போது ஜெகதீஷ் 2021 கீழே தெரியுற இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு
20% ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த ஹேர் பேக்கில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது கத்தாழை தான், அதாவது நேச்சுரல் ஆலோவேரா எடுத்துருக்கிறேன். ஆலோவேரா பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்குமே முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் நம்மளோட முடியை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கும் ஆலோவேரா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நம்ம தலையில் இருக்கக்கூடிய இறந்த செல் இருக்குல்ல, டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும், முடியவும் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலாகவே நம்மளோட ஹேரோட க்ரோத்து நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆலோவேராவை உங்களோட ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா, முன்னாடி வந்து சில பேருக்கு முடி வளராமலே இருக்கும்ல, ஸோ முன்னெற்றியில் இருக்கிற முடியை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த ஆலோவேரா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் அதிகமாக எண்ணெய் சுரந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஹேர் லாஸ் இருக்கும். ஸோ அதிகப்படியான எண்ணெய் நம்ம ஸ்கேல்பில் சுரக்கிறத கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பை வந்து ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆலோவேரா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆலோவேரா வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஆலோவேராவை கட் பண்ணும்போது மேலே இருக்கிற இதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும், அதே மாதிரி சைடில் இருக்கிற முள்ளையும் கட் பண்ணிக்கணும். நமக்கு உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும்தான் வேணும். ஸோ இந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கத்தாழை எடுத்துக்கலாம். என்னோட முடிக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு கத்தாழை எடுத்திருக்கேன். நல்ல பெரிய கத்தாழைனா ஒன்று கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் அடுத்ததாக சேர்க்க போகிறது எக்கு தான். முட்டை எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் நிறைய ப்ரோட்டீன், விட்டமின் அண்டு மினரல்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முடிக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். திக்னஸ் அப்படின்னா ஒவ்வொரு முடியோட தடிமனையும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் முட்டை வந்து நம்ம ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணும்போது நம்மளோட முடியில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டன்ஸ், அந்த வெடிப்பு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட முடியை ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கும். நான் வந்து முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் யூஸ் பண்ணுறேன். எல்லோ ஷேட் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதனால் நான் வந்து எக்கோட ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எக் ஒயிட் மட்டும் எடுத்துருக்கிறதுனால நான் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் சேர்க்க போகிறது ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில் எதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னா, இது நம்மளோட ஸ்கேல்போட பிஹெச் லெவலை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடியோட தடிமனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆலிவ் ஆயில் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், அதாவது கேஸ்டர் ஆயில். அப்படி இல்லைன்னா நீங்கள் முட்டையும் ஆலோவேராவும் மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கிடணும். நான் ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கேன், அதனால் சிக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல், அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடியை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு ஸ்கேல்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்மளோட ஆலோவேராவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்மளோட டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஸ்கேல்ப்லேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து கேட்பீங்க, ஆலோவேரா யூஸ் பண்ணோம்னா கோல்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஹேர் பேக்காக இருந்தாலும் நீங்கள் 20 நிமிஷத்தில் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டெல்லாம் ஆகாது. ஸோ ரொம்ப நேரம் தலையில் வச்சுருந்தால் தான் கோல்ட் ஆகும். இந்த பக்கம் அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். முடியில் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஏன்னா எண்டில் தான் ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும். முடியோட முன்னாடியும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பால்னஸ் வராமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்தாச்சு. இப்போது ஹேர் வாஷ் பண்ணலாம். 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன், டாபர் வாட்டிகா கோகனட் மில்க் ஷாம்பூ. நிறைய பேர் என்னோட ஷாம்பூ பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இது தான். இந்த ஷாம்பூட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமாக வச்சுருந்தோன்னா நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வச்சுருக்காதீங்க, அது வந்து சீக்கிரமாக சளி பிடிச்சிரும். ஸோ 20 நிமிஷத்தில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் முடி வந்து செம்ம
சாஃப்டாக இருக்குது. நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதில் என்னோடய சுயநலமும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற வாட்டிகா ஷாம்பு வந்து தீந்து போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், மம்மா எடுத்தோட ஆனியன் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த ஷாம்பு யூஸ் பண்ணனா நம்ம கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணணும். நான் கண்டிஷ்னர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் என் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு ஒரு 1 வீக்காகவேவும். ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த ஆலோவேரா எக் ஹேர் பேக் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மாய்ஸ்சரைஸாக இருக்கிற ஒரு ஃபீலை வந்து எனக்கே இப்போ தான் தெரியுது. ஸோ ஹேர் பேக் வந்து செம்ம. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல சில்கியாக இருக்கும், அப்படி ஸ்ட்ரைட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ ஹேர் வந்து பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வரப்போகிற சம்மர் சீசன்லேருந்து நம்மளோட ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டெப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேர் பேக்கை எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.